சரி அது கேட்டிங்களா இல்லை கன்ஃபார்மாக இருக்காது மரியாதைக்குரிய எத்தனை நாளாகும் மேடையில் அமர்ந்திருக்கிற திரை உலக வல்லுநர்களே இந்த பகாசூரன் படத்தை மிகச்சிறப்பாக ஓட வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அதை வெளியிடுகிற கௌதமனும் தம்பி மோகன்ஜியும் அதை சார்ந்த அத்தனை நண்பர்களும் மிகப்பெரிய லாபம் பெற வேண்டும் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக வந்து வாழ்த்தி கொண்டிருக்கிற நல்லவர்களே இன்றைக்கு நான் ஒரு வித்தியாசமான மேடையை காண்கிறேன் இந்த இரண்டு ஆண்டுகளில் இதே மேடையில் ஏறக்குறைய ஒரு 150 படத்துக்கு வாழ்த்து சொல்லியிருப்பேன் மேக்சிமம் வாரத்துக்கு 3 படத்துக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் சின்ன படங்கள் அதுவும் சின்ன படங்கள் தவறாமல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தவறாமல் வந்து வாழ்த்துவேன் என்ன சின்ன ப்ரொடியூசர் வாழ்ந்தாதான் சினிமா உலகம் நல்லா இருக்கும் பெரிய ஹீரோக்கள் பெரிய படங்கள் வாழ்ந்தா அவங்க மட்டும்தான் நல்லா இருப்பாங்க ஆக ப்ரொடியூசர் இப்போ என் மோகன்ஜியே இந்த படம் வெற்றி பெற்றா அடுத்து இன்னொரு நல்ல படம் எடுப்பான் அவன் ஒரு புரட்சியாளன் சினிமா உலகில் வித்தியாசமானவன் வழக்கமான குடும்ப கதை எடுத்து பழக்கமான செய்திகளை சொல்லி படத்தை ஓட வைக்கிறது நம்ம மோகன்ஜி இல்லை ரெண்டு படம் திரௌபதி ருத்ர தாண்டவம் தமிழ்நாட்டில் பேசப்பட்டது வித்தியாசமாக பேசப்பட்டது அதில் ஒரு புரட்சி கருத்துக்கள் இருந்தது அதுக்கடுத்தது இந்த படம் இது வழக்கமான கதை அல்ல இன்றைக்கு வாழ்க்கையை புறம் புரட்டி தள்ளி கொண்டிருக்கிற ஒரு கொடூரமான செய்தி அந்த செய்தியை வைத்து அற்புதமாக பின்னி பணிந்திருக்கிறான் அந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் மிகப்பெரிய வெற்றி பெறும் நீங்கள் எல்லாம் அந்த வாழ்த்து வந்திருக்கிறீர்கள் இந்த படத்திலே எனக்கு மிகப்பெரிய வேஷத்தை கொடுத்துருக்கிறான் அந்த பெண்ணோட தாத்தாவா நடிக்க வச்சு இதுவரைக்கும் நான் அப்படி நடிச்சதே இல்லை இன்னைக்கு நடிக்க வைத்திருக்கிறான் நான் நடிச்சதுன்ற வேற அந்த நடிக்கிற வேலையை வாங்கிறது கூட அவ்வளோ பணிவா 2 டேக்கு 3 டேக்கு வர வச்சது நம்முடைய மோகன் அதுக்கடுத்து என்ன கிரேட் திங் ஒரு மிகப்பெரிய இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டர் செல்வராகவன் அவரையும் மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் நம்ம நட்டி இந்தியா புகழ் பெற்றவர்கள் ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து நடிக்க வச்சு எல்லாரையும் ஒற்றுமையா இருந்து மரியாதை கொடுத்து ஒரு புரட்சிகரமான படத்தை எடுத்திருக்கிறான் இந்த படம் வெற்றி பெறுன்றதுக்கு ஒரே ஒரு சான்று என்னன்னா நான் உதயநிதி ஸ்டாலின் சினிமா உலகம் பிரச்சனைகளை பத்தி பேச போனேன் என்னுடைய டிஸ்ட்ரிபியூட் அசோசியேஷன் தலைவர் நான் அது மட்டும் இல்ல தயாரிப்பாளர் எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுல நான் 2 தினமும் பிரார்த்திக்கிட்டு இருப்பேன் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன் அந்த அக்கறையோடு போய் சினிமா என்னென்ன பண்ணால் நல்லாயிருக்கும் இது வரைக்கும் என்ன தவறு நடந்தது அதெல்லாம் நீக்கி ஏதாவது நல்வழிப்படுத்தணும் இப்போ பொறுப்பில் இருக்கீங்க நீங்கள் சொன்னால் அப்பாவும் கேட்பார் ஏதாவது நல்லது பண்ணுங்க தாத்தா கலைஞர் நல்லது பண்ணார் இல்லைன்னு சொல்லவே முடியாது சினிமாக்காரன்னா உடனே டைம் கொடுப்பார் பிரச்சனைக்கு வைப்பார் செய்வார் ஆக அதே போல் நீ அப்பாவை செய்யணும் நீங்களும் அதுக்கு தூண்டுகோளாக இருக்கணும்னு சொல்லி முடிச்சுட்டு செய்யலானே அண்ணன் செஞ்சிருவேனே தனியாக ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் பேசுவேனே அப்படின்னு அந்த தம்பி உதயநிதி சொல்லி நான் ரைட் தம்பி ஒரு நாளைக்கு நம்ம தனியாக பேசுவோன்னு வர்றேன் வரும்போது ஒரு வார்த்தை கேட்குது அண்ணே சூப்பராக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குது
நான் திரும்பினேன் என்ன தம்பி சொல்றீங்க இல்லைண்ணே படம் பார்த்தேன் சூப்பர் அப்படின்னார் என்ன படம் பற்றி தம்பி பார்த்தீங்க என்னண்ணே பகாசூரன் பிரமாதமா இருக்குண்ணே நீங்க அற்புதமாக நடிச்சிருக்கீங்கண்ணே அப்படின்னு அப்படியா தம்பி தம்பி நீங்க தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் நான் தான் கேட்டேன் உதயநிதியை அவர் சொன்னதால எனக்கு அவர் படம் பார்த்தாரெல்லாம் தெரியாது அவர் தான் சொன்னாரு நீங்க அந்த படத்தை பண்ணுங்க என் புள்ளாவன் எங்க வீட்டில இருந்து பக்கத்தெரு இவன் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இவங்க தாத்தா மூர்த்தி நாயக்கரோட நான் காங்கிரஸ்ல எலெக்ஷன்லாம் வேலை பார்ப்பேன் அப்படி ஒரு குடும்பம் எனக்கு அவன் வந்து என் புள்ள அது மட்டும் இல்லை நான் இதை சொல்லிட்டு அதை சொல்ல வரேன் அப்போ தம்பிக்கிட்ட சொன்னேன் இல்லைண்ணே கலைஞர் டிவிக்கு சேட்டலைட்டை கூட வாங்கிட்டேன் அங்கே வெற்றி வந்தது அவங்க சாதாரணமாக எல்லா படமும் வாங்க மாட்டாங்க அவங்க ஒரு குழு வச்சிருக்காங்க அந்த குழு படம் பார்த்து அந்த குழு ஓகே பண்ணாதான் அவங்க படம் வாங்குறாங்க அப்போ இந்த படத்தை அவர் ஃபேமிலியோடு பார்த்தாருன்னு வேற கேள்விப்பட்டேன் குழுவும் பார்த்துருக்கு அதனால இது நிச்சயமாக ஒரு முதல் வெற்றி படம்ன்றது எனக்கு அன்னையே உறுதி அடிச்சு தம்பிக்கிட்ட சொன்னேன் டேய் உதயநிதி அப்படி பாராட்டுச்சா அப்படின்னு சொல்லி இப்போ அந்த புள்ள எனக்கு எப்படி மூர்த்தி நாயக்கர் என்னுடைய நண்பர் அவங்க தாத்தா அவங்க அம்மாவுடைய அப்பா வெங்கடேசன் கவுன்சிலர் அவரு என்னுடைய நண்பர் அப்படி குடும்பத்தில் வந்தவன் நாங்கள் ராயபுரம் வண்ணாரப்பேட்டை வட சென்னையிலேருந்து நான் ரொம்ப காலமாக சினிமாவில் கொடி கட்டி பறக்கணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் அதில் வெற்றி கண்டது யாருன்னா கலைப்புலியர் தானு வண்ணாரப்பேட்டை ஐசரி வேலன் அவன் அப்பவே ரெண்டு படம் எடுத்தான் அவர் போக இப்போ அவன் புள்ள ஒரு பெரிய வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஆரம்பித்து நிறைய படம் எடுத்துக்கிட்டு இருக்கான் எங்கே வண்ணாரப்பேட்டைக்காரன் அப்போது என் மொத்தமே எல்லாரும் எனக்கு பிடிக்கும் எல்லாரும் எனக்கு வேணும் ஆனால் என் குடும்பம் அப்படின்னும் போது என் வண்ணாரப்பேட்டை வட சென்னை ஏன்னா எல்லாரும் பழி சொல்லுவாங்க வட சென்னை கேவலமாக பேசுவாங்க அதுலேருந்து தப்பிச்சு வரணும் நல்லவர்கள் நிறைந்த இடம் என்பதை நிரூபிக்கணுன்றதுக்காக அது ஒரு போராட்டமாக நான் வச்சுக்கிட்டு இருந்தேன் அதில் கலைப்புலியஸ் தானு ஐஸ்வரி கணேஷ் அவங்க ப்ரொடக்ஷனில் இன்னைக்கு கொடி கட்டி பறக்கிறாங்க டைரக்ஷனில் என் தம்பி மோகன்ஜி தான் இன்னைக்கு கொடி கட்டி பறக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் அவருடைய பேரும் புகழும் எங்கே போக போகுதுன்னு பார்த்தேன் இப்போவே ஐஸ்வரி கணேஷ் சொன்னான் மாமா அடுத்த படம் மோகன்ஜி பண்ண சொல்லுங்க எனக்கு அப்படின்னு அன்றைக்கி சொன்னால் நான் பேச வச்சேன் ரெண்டு பேரையும் ஐஸ்வரி கணேஷையும் இவனையும் பேச வச்சேன் ஆகவே எங்கள் புள்ள எங்கள் வீட்டு புள்ள மோகன்ஜி அவன் இன்னைக்கு வந்துடான்னா அவனுக்கு நிறைய கூட இருந்து நான் ஒத்துழைப்பு பண்ணியிருக்கேன் இதில் நிறைய அது என் பிள்ளைக்கு பண்ணது என் பிள்ள எல்கேஜி டைரக்டர் கே ஆர் பிரபுன்னு என் சொந்த பையன் முதல் மகன் எல்கேஜி டைரக்டர் அது ஒரு பெருமை இருந்தால் கூட எனக்கு அடுத்த புள்ள மோகன்ஜி இவன் சீக்கிரம் வருவான் அடுத்த படம் பாருங்க ஒரு புரட்சியாளனா இயக்குனர்லேயே ஒரு வித்தியாசமானனா புரட்சி தயாரிப்பாளனா அவனை இப்போ கௌதம் வேற கூட சேர்ந்திருக்கார் தம்பி நீ வெற்றி பெறணும் கௌதம் தம்பி சினிமா இவ்வளோ சிரமத்தில் இருக்கிற காலத்தில் என் மோகன்ஜியை நம்பி கூட வந்தீங்களே நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஆனால் எடுத்திருக்கிற படம் இருக்குல்ல ஒரு நம்பிக்கையான படம் மோகன்ஜியோட கூடவே இருங்க அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமான கோபக்காரன் அதான் நாங்கள் எல்லாரும் கோபக்காரனாக தான் இருப்போம் கோபம் வரும் கோபம் உள்ளவர் தான் குணம் இருக்கும் அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் இது பகாசூரன் அல்ல பகாசூரன் என் தம்பி இருக்கானு அவன் பகாசூரன் எந்த வகையிலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் மரியாதை கிடையாதுங்க மரியாதை அப்புறம் ஏதாவது கொஞ்சம் சொல்லிட்டான்னா அப்புறம் வந்து கெஞ்சுவான் அப்போ அப்பா எப்பா கோபமாக பேசிட்டான்ப்பா அப்படின்னு அந்த குழந்தை உள்ளம் குண்டு பையன் பாங்க உருவம் தான் பெருசு தவிர உள்ள வந்து அவ்வளோ குழந்தை உள்ள என் புள்ள நல்லா இருப்பப்பா நம்ம நம்ம வட சென்னைக்கு பெரிய பேர் பாண்டி தமிழ்நாட்டுக்கும் பேர் தமிழன் ஆக இந்த கூட்டத்தை நான் சொன்னேன் 150 படங்களுக்கு மேலே ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்து வாழ்த்திருக்கேன் இவ்வளோ பெரிய கூட்டத்தை அவன் சேர்த்து வச்சுருக்கான்
அன்பினால் சேர்த்திருக்கான், பழகு முறையால் சேர்த்திருக்கான். ஆக அவன் நட்பு வாழ்க்கை நீங்கள்லாம் கூட இருந்து இது மிகப்பெரிய வெற்றி படங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே என்னால் பேச முடியல, ஏன்னா போன இதே முன் ஃபங்க்ஷன் எப்படி வீரத்தோடு பேசணும், இப்போ அது முடியல என்னால், உடல் நலம் இல்லாமல் என்ன தேரல. ஆனால் என் பிள்ளைக்காக வந்தேன் நான். அவர் சொன்னால், அப்பா நீ வாடப்பா நடை போடா, நான் வந்து வாழ்த்தாம யார் வருவா, என் பிள்ளைய நான் வாழ்த்தண்டா, எங்கள் ஏரியாடா, மூணாவது தெரு ஆண்டனி, விஜய் ஆண்டனி இல்லை, அவன் ஒய்ஃபு பாத்திமா, அது எங்கள் வீட்டு பிள்ளை குழந்தை, இவன் இவன் வீடு அவன் வீடு ஒன்று, அந்த பிள்ளை ஆண்டனியோட சேர்ந்து இவன் கூட இருந்து. அது மட்டும் இல்லை, அவன் ஒன்று சொன்னான் ஒரு ஃபங்க்ஷனில், நான் மன்னார்பட்டியில் ஷூட் பண்ணியிருக்கேன் உணர்ச்சிகள் படம், அந்த படத்தில் இவன் குரூப்பில் ஒரு 500 பேரில் ஒருத்தன் நான் நின்றுருக்கான். ஸ்கூலில் மாடல் ஸ்கூல்லேயே இங்கே படிச்சுட்டு வரும்போது அந்த கூட்டத்தோட ஒருத்தன் நான் நின்றுருக்கேன். இதில் தான் என்னுடைய ஆர்வம் வந்ததுன்னா அவன் தான் சொன்னாங்க, என்ன இப்படி ஒரு நல்ல படம் எங்கள் வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு நண்பன் எடுத்திருக்கான், இது தமிழகமே தழைக்க போகிறது, தமிழகம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய வேறு ஒன்றை போகிறவர்கள். ஆக நீங்கள்லாம் வாழ்த்த வந்திருக்கிறீங்க, உங்களை வாழ்த்துகிறேன். அப்புறம் இன்னொரு பிரச்சனை நான் பேசிட்டு உட்காந்துருந்தோம், ஏன்னா இந்த படத்தை ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரெட் ஜெயின்ட் வந்து மோகன்கிட்டயோ என்கிட்டயோ நாராயணன்கிட்டயோ தான் அந்த படம் நல்லா இருக்குன்னாங்க, என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லலை. நான் நாராயணன்கிட்ட சொல்லி, மோகன்ஜி நாராயணன்கிட்ட சொல்லி, யார் யாரோ பேசுகிறாங்க, ரெண்டு மூணு பிஸ்னஸ் வந்தது சரியாக வரல. அப்புறம் தம்பி நம்ம எப்படியாவது ரெட்ஜெயின் கிட்ட கொடுப்போம், ஏன் என்ன விஷயம்னா நல்ல தியேட்டர் போடுறாங்க சார், முதல்ல தியேட்டர் நல்ல தியேட்டர் கிடைக்கும் சார் எங்களுக்கு, அந்த தியேட்டர் கூட பர்சன்டேஜ் கூட கிடைக்கும் சார், மற்றவங்க 60-65 போட்டால் அவங்க 70 போடுவாங்க சார், இது ப்ரொடியூசருக்கு லாபம் தானே. அப்புறம் பப்ளிசிட்டி நல்லா ஓட வைக்கிறாங்க சார், பிறகு ஷேரை கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துறாங்க, மற்றவங்களை விட சீக்கிரம் கொடுக்குறாங்க சார், இது பாதுகாப்பு ப்ரொடியூசருக்கு இல்லையா, ஏன் தினப்பா உண்மையா இல்லையா, அவங்க யாரையுமே மிரட்டல சார், சும்மா பொய்யெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சவுக்கு சங்கர்னு ஒரு தம்பி, சினிமாவுக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லை சார், சினிமாவை பற்றி தெரியாது சார் அவருக்கு, யாரோ கால் புழிச்சு கொண்டவங்க விரோதிகள் எதை எழுதி கொடுத்தாங்கன்னா அதை கேட்டு கிட்ட இருந்து பார்த்த மாதிரியே சொல்கிறோம். செம்பவமூர்த்தி பணம் வாங்கினார் இருந்தால் சத்தியமாக இருந்தாலும் வாங்க மாட்டார் சார், செம்பவமூர்த்தி பணமே வாங்க மாட்டார் சார், அவன் ஒரு பிரம்மச்சாரி, அவனுக்கு பணம் தேவையில்லை, பொய் பொய்யா அதில் வந்து எதுக்காக நான் சொல்கிறேன்னா என் பேரை எழுத்திருக்கார், யாரையோ கேள்வி எல்லாம் சொல்லிட்டு கே ராஜன் இதெல்லாம் எதிர்த்து இருப்பாரு அப்படின்னு அந்த நேர்காணல்காரர் கேட்கிறாரு. இல்லை இல்லை கே ராஜனை கேட்டு பாருங்க, ஒத்துக்குவாருண்ணா, ஒத்துக்கவே மாட்டேன், நீ சொன்னதில் உண்மை இல்லை, ரெட் ஜெயின்ட் யாரையும் இல்லை. இப்போ இந்த வாரம் என்ன படம் வருது, வாத்தி சார், பகாசுரன் வாத்தி சார், வாத்தி தனுஷ் படம். இப்போ வாத்தி படத்தை அவங்க தனுஷ் படம் தானே மிரட்டி வாங்கியிருக்கலாம்ல, வாங்கலையே, அவர் தனித்தனியாக எடுத்திருக்கார். இதே போல் முன்ன நம்ம வாரிசு படம் ஒரு ரெண்டு ஏரியா அவங்க டிஸ்ட்ரிபியூஷன், மற்ற ஏரியா வெளியே கொடுத்துருக்காங்க, அதை யாரும் மிரட்டி வாங்கலையே. அதனால் ஏன்னா பொய்யான செய்திகளை பரப்ப வேண்டாம், அவங்க அரசாங்கம் வேற அதில் என்ன இருக்குது ஊழலான்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது, அது தெரியுமோ தெரியல, நீ ஏதோ உளறிக்கும், சினிமாவில் பொய் சொல்லி யாருக்கும் கெட்ட பேரை உண்டாக்காதீங்க. ஏன்னா இது எங்கள் நான் தெரிஞ்சதால் நெருக்கமாக இருந்தாலும் இந்த பதிலை சொல்கிறேன், இல்லைனா இது கூட எனக்கு அவசியம் கிடையாது. ஆக இந்த படம் மிகப்பெரிய படமாக தமிழகத்தில் வரலாறு படைக்கப் போகிறது, அதில் நம்ம வீட்டு பிள்ளை மோகன்ஜி மிகப்பெரிய தமிழனாக வெற்றி பெற்ற இயக்குநராக வந்து வளம் வரப்போகிறான். அவனை பார்த்து பல இளைஞர்கள் நல்ல நேர்மையான ஒழுக்கமான தமிழ் பண்பாடு கலாச்சாரம் சீர்கெடாத நல்ல படங்களை எடுத்து தமிழ் சினிமாவை வாழ வைக்க வேண்டும். என் தம்பி கௌதமனும் திரைக்கு படம் எடுக்க வருகிற ப்ரொடியூசரும் வெற்றி பெற வேண்டும், லாபம் பெற வேண்டும், வாழ வேண்டும், நீங்களெல்லாம் நல்ல முறையில் வாழ்ந்து பிறருக்கு வழிகாட்ட வேண்டும்,
தர்மம் செய்யுங்கள், இல்லாதவருக்கு கொடுங்கள், எல்லோரும் நம்மை வாழ்த்துவார்கள், நாமும் எல்லோரையும் வாழ்த்துங்கள். இந்த அரங்கிலே அமர்ந்திருக்க அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன். நிலோடி வாழ்க. ரொம்ப நன்றி ஐயா. என் அடுத்ததாக ரொம்ப அழகாக வியை ஃபிக்ஸ் பண்ணி ஈவல் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க.